நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதோடு இந்த தவறை செய்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசுடைய அந்த முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி எங்களுடைய மக்கள் நீர்மாத சட்டங்களை ஒருபோதும் இந்த மாநிலத்திலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அடுத்தபடியாக கோஷங்கள் எழுப்புமாறு வர்த்தக அணியின் மாவட்ட செயலாளர். நாங்கள் இந்த என்ஆர்சி சட்டத்தை இந்தியாவிலே நடைமுறைப்படுத்த திட்டம் கிடையாது. பிரதமர் சொல்கிறார், இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் என்ஆர்சிக்கு கணக்கெடுப்பு முடிந்து அந்த கணக்கெடுப்பிலே பெயரில் வராத சந்தேகத்திற்குரிய குடிமகன்கள் தடுப்பு முகாமிலே அடைக்கிற திட்டம் கிடையாது. தடுப்பு முகாம் எந்த மாநிலத்திலும் கிடையாது என்று பொய்க்கு மேல் பொய்யாக மத்திய பாரதிய ஜனதா அரசு சனாதன கொள்கையை மனதில் சேர்த்திருக்கின்றார்கள். அப்படி சேர்த்திருக்கிற இந்த கணக்கெடுப்பில் மூன்று தலைமுறையாக இந்தியாவிலே தமிழகத்திலே அல்லது பல்வேறு மாநிலங்களிலே ஒரு குடிமகன். பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் நன்றி. தமிழகத்தில் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி சட்டத்தை தமிழகத்தில் அமுல்படுத்த மாட்டோம் என்று தீர்மானம் எடுக்க கோரி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மதுரையில் அனைத்து ஜமாத்துகளும் ஐக்கிய ஜமாத்தும் அனைத்து இயக்க தோழமை கட்சிகளோடு இணைந்து எஸ்டிபி கட்சி தலைமையில் மதுரையில் இன்று போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் நாங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் இன்று நடக்கக்கூடிய இரண்டு நாள் மூன்று நாள் நடக்கக்கூடிய சட்டசபையில் உடனடியாக எப்படி மேற்கு வங்காளம், கேரளா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பாண்டிச்சேரி, இன்னும் பல மாநிலங்களில் எப்படி எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் குடியுரிமை சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் சட்டசபையில் தீர்மானம் எடுத்தார்களோ, அதே போன்று தமிழக சட்டசபையில் நீங்கள் உடனடியாக அந்த தீர்மானத்தை அமுல்படுத்த மாட்டோம், நாங்கள் குடியுரிமை சட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த மாட்டோம் என்று தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை தமிழக முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் செய்வீங்க என்று, நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதை நாங்கள் நம்புகின்றோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது இந்த போராட்டம் தொடர்வது தொடரக்கூடாது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டும். இதில் உடனடியாக குடியுரிமை சட்டத்துக்கு நாங்கள் திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும், தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அது அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து அனைத்து இயக்கங்களும் தோழமை கட்சிகளும் அனைத்து ஜமாத்துகளும் அனைத்து முற்போர்க்காளர்கள் எல்லாருக்கும் ஒருங்கிணைந்து அடுத்த கட்ட போராட்டங்களை எங்களுடைய மாநிலம் முடிவெடுப்பாங்க. முஜிபுர் ரஹ்மான், எஸ்டிபி கட்சியின் மதுரை மாவட்டத்தில்.